வணக்கம் மக்களே, நான் தான் ஜாக்சன். சோ வீடியோ கோர்ஸ் வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கனால உங்களை யூடியூப்ல சரியானால வெயிட் பண்ண முடியல வந்து. சோ அதுக்கு நான் ஒரு சாரி கேட்டுக்கிறேன். சோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எல்லாமே இன்னையோட போஸ்ட்மார்ட்டம் பண்ணி முடிக்கிறோம். அந்த ஒன்லி எஃப் யூ ஒன்லியும் சோ ஒன்லி எஃப் யூ பத்தின எல்லா கன்க்ளூஷனும், ஒன்லி எஃப் யூ பத்தின எல்லா ஸ்டேட்மெண்ட்டும், கன்க்ளூஷன்ல ஒன்லி எஃப் யூ பாசிபிலிட்டி வந்தா என்ன பண்றது, கன்க்ளூஷன்ல ஒன்லி வந்தா என்ன பண்றது, ஸ்டேட்மெண்ட்ல ஒன்லி வந்தா என்ன பண்றதுன்னு எல்லா உங்க டவுட்டுக்கும் இன்னையோட நான் முடிவு கட்ட போறேன். தெளிவா சொல்லித்தர போறேன், ரொம்ப பொறுமையா சொல்லித்தர போறேன், பாத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது டெஸ்ட் பேக்கேஜ் ஆன் நினைச்சீங்கன்னா கீழே ஐபிபிஎஸ் கேட் ஒரு லிங்க் இருக்கு, அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு என்ன செய்ய போனேன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு பேசிக் சம் வந்து நான் ஒன்லி எஃப் யூக்கும் ஒன்லிக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து, அதுக்கப்புறமா நிறைய கன்க்ளூஷன் வச்சு ஒரு 9 சம் உங்களுக்கு கொடுக்க போறேன். ஸோ ரெடியா இருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சம் போயிடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் சம் என்ன சொல்லியிருக்காங்க, ஒன்லி எஃப் யூ ஏஆர்பி. நார்மலான உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், என்ன சொல்லியிருந்தேன், ஒன்லி எஃப் யூ ஏஆர்பினா இப்படி டயக்ராம் போடுவோம், கொஞ்சம் ஏ வந்து பி, கொஞ்சம் ஏ வந்து என்னது நாட் பி, இப்படி சொல்லியிருந்தேனா. பட் இந்த இடத்துல வந்து திடீர்னு சி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது இந்த பிளேஸ் வந்து எனக்கு ஏயா மட்டும் இருந்தா பிரச்சனையே கிடையாது, இப்படி டயக்ராம் டிரா பண்ணிக்கலாம், இங்க இருந்து என்ன செய்வோம் எடுத்து இப்படி போடுவோம். பட் எனக்கு ஆல் சிஆர் ஏன்னு ஒன்னு வருது, சரியா? இப்படி சொல்லிட்டு இப்ப ஒன்லி எ ஃபியூ ஏஆர்பின்னு சொல்றான் வச்சுக்கோங்க, நான் என்ன செய்யணும், கொஞ்சம் ஏ வந்து பீன் போடுவேன், கொஞ்சையே வந்து நாட் பீன் போடணுமா? அப்போ வந்து நீங்க இப்படி செஞ்சுட்டு நாட் பீன் போட்டக்கூடாது. ஏன் அப்படின்னா, இந்த சி வந்து பீக்குள்ள வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது, நீங்க டெஃபினட்டா வராது அப்படின்னு சொல்ல முடியாது, நாட் கண்டிஷன்ல சொல்ல முடியாது, இந்த சி பியோட டெஃபினட்டா சொல்ல முடியாது, இந்த சி வந்து பீக்குள்ள வர பாசிபிள். சோ ஒன்லி எஃப் யூக்கு டயக்ராம் பெர்ஃபெக்டா எப்படி டிரா பண்ணும் சொல்றேன், கவனிச்சுக்கங்க. சோ அதுக்கு முன்னாடி நான் டஸ்டர் எடுத்துக்கிறேன், பெர்ஃபெக்டா எப்படி டிரா பண்ணும் டஸ்டர் காணா, டஸ்டர் டஸ்டரை காணாமே அந்த இருக்கு. சோ பெர்ஃபெக்டா எப்படி டிரா பண்ணும் சொல்றேன், கவனி. சோ ஒன்லி எ ஃபியூ ஏஆர் பினா பெர்ஃபெக்டா எப்படி டிரா பண்ணினா, கொஞ்சம் ஏ மட்டும்தான் பி, கொஞ்சம் ஏ வந்து நாட் பி. அந்த கொஞ்சம் வந்து இந்த எல்லா கொஞ்சத்தையும் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா இந்த இடத்துல இன்னொரு ஒரு பார்ட் வந்து நமக்கு அட்டாச் ஆகும் போது அது வந்து இதுக்குள்ள இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம பேலன்ஸ் உள்ள எல்லாத்தையுமே டெஃபினட்டா வந்து நாட்டுன்னு சொல்லிடக்கூடாது, சம், சரியா? இந்த சம்லயே, இந்த சம் பாட்லயே நான் எத்தனை சம் வேணாலும் பிரிக்கலாம், சரியா? கொஞ்ச சம் பாட் மட்டும்தான் பி, கொஞ்ச சம் பாட் வந்து நாட் பி, இதுதான் நமக்கு பெர்ஃபெக்டான டயக்ராம். கிளியர் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. திரும்பவும் சொல்றேன், நான் ஏன் வந்து இப்படி எடுத்து மொத்தமா நாட் பி போட வேணாம்னு சொல்றேன்னா, இந்த இடத்துல எந்த லெட்டரும் எந்த வேரியபிளும் வரலாட்டி எனக்கு பிரச்சனை கிடையாது. இந்த இடத்துல சின்னு ஒன்று வந்துச்சுன்னா அந்த சி வந்து பிக்குள்ள இருக்க பாசிபிள், அப்ப நீங்க டயக்ராம் இப்படிதான் போட்டாகணும். கரெக்டா, எந்த வேரியபிளும் இல்லாதப்ப நீங்க இப்படி போட்டுக்கலாம், உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. இந்த மாதிரி சம் பார்ட் ஆஃப் ஏ வந்து நாட் பீன் இப்படி எடுத்துட்டு இங்க இருந்து நாட் எடுத்து போட்டலாம். பட் இங்க ஒரு சி வரும்போதோ இல்ல வேற ஏதாவது இப்படி அட்டாச் ஆகும் போதோ இந்த பாட்டு இந்த பாட்டுலாம் பீல இருக்க பாசிபிள் உண்டு, சரியா? சோ அதனாலதான் வந்து நம்ம இதுல கொஞ்சம் சம் எடுத்துட்டு நாட் பீன் போறோம். கிளியர் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப டைரக்டா நம்ம சம்குள்ள போயிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஒன்லி எ ஃபியூ ஏஆர் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ சாரி, ஸோ ஒன்லி எ ஃபியூ ஏஆர் பின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என்ன செய்யறேன்னா, சம் பார்ட் ஆஃப் ஏ வந்து பி, சம் பார்ட் ஆஃப் ஏ வந்து நாட் பி, இதுதான் அந்த ஒன்லி எ ஃபியூக்கு அர்த்தம், சரியா? ஒன்லி எ ஃபியூவும் ஒன்லி ஃபியூவும் சேம் தான். இந்த ஏ தான் உங்களுக்கு பிரச்சனைனா அந்த ஏவை தூக்கிடுங்க எல்லா சம்லையும், புரிஞ்சா? ஓகே, அடுத்து என்ன சொல்லிருக்காங்க, ஆல் பி ஆர் சி அப்படின்னு சொல்லிருக்காங்களா? எல்லா பியுமே சி போட்டேனா, கன்க்ளூஷன் செக் பண்ணுவோமா, சம் பி ஆர் ஏ அப்படின்னு சொல்லிருக்காங்க. சம் பார்ட் ஆஃப் பி வந்து எனக்கு ஏ ஆருக்கா இருக்கு, இது கரெக்ட். சம் ஏ ஆர் நாட் பின்னு சொல்லிருக்காங்க. சோ சம் பார்ட் ஆஃப் ஏ வந்து நாட் கண்டிஷன் வித் பி அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ சம் பார்ட் ஆஃப் ஏ வந்து இங்க நாட் கண்டிஷன் வித் பி ஆ தான் இருக்கு, புரிஞ்சா? அப்ப இது எனக்கு கரெக்ட். சம் பி ஆர் நாட் சி அப்படின்னு கேட்டா கரெக்டா? தப்பு, ஏன்னா ஆல் பி ஆர் நமக்கு சீன் இருக்கு, இது தப்பு. சரி, சில பேருக்கு நிறைய டவுட்ஸ் வரும், நான் இப்ப எந்தெந்த கன்க்ளூஷன்லாம்
வரும் வராதுன்னு சொல்லி உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் பண்ணிட்டு சம் போகும்போது அதை டிரா பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் சிஆர் ஏ இஸ் அ பாசிபிள் வருமா? ஆல் சிஆர் ஏ இஸ் அ பாசிபிள் வருமானா? வரும். புரிஞ்சா? எல்லா சியுமே ஏயில் இருக்க வாய்ப்பு இருக்கு. எங்க இருக்க வாய்ப்பு இருக்குன்னா இந்த இடத்துல இருக்க பாசிபிள் தானே. ஏக்குள்ள இந்த சி இங்க இருக்க பாசிபிள், பியும் இருக்க பாசிபிள். பட் எல்லா ஏவுமே வந்து பிக்குள்ள இருக்க பாசிபிளான்னு கேட்பாங்க. எல்லா ஏவுமே பிக்குள்ள இருக்க பாசிபிளான்னு கேட்பாங்க. பாசிபிள் கிடையாது. ஏன்னா நமக்கு சம் பார்ட் ஆஃப் ஏ வந்து நாட் கண்டிஷன் வித் பி. அப்ப அந்த பார்ட் எனக்கு பிக்குள்ள போகவே போகாது டெஃபினட்டா. சோ எல்லா ஏவுமே பிக்குள்ள இருக்க பாசிபிள் கிடையாது. கிளியரா எல்லாருக்குமே? சோ இதுதான் அந்த ஒன்லி அ ஃபியூ கான்செப்ட். இப்ப பாத்தீங்கன்னா சம் ஏ ஆர் நாட் பீன்றது கரெக்ட், சம் ஏ ஆர் பீன்றது கரெக்ட். அதே மாதிரி சம் பி ஆர் ஏ அப்படின்றது கரெக்ட், சம் பி ஆர் நாட் ஏன்றது கரெக்ட் கிடையாது. நம்ம மக்கள் என்ன தப்பு செய்யறாங்கன்னா கன்க்ளூஷன்ல இப்படி கொடுத்துருக்காங்க, சம் பி ஆர் நாட் ஏன்னு சொல்லி இதை கன்க்ளூஷனா கொடுத்துருக்காங்க. நம்ம மக்கள் சம் பி ஆர் நாட் ஏன் ரீட் பண்ணிட்டு அங்க போய் ஏல இருந்து சம் பார்ட் நாட் கண்டிஷன் பீன்றத பார்த்து கரெக்ட்னு போட்டுறாங்க. புரிஞ்சா? அந்த தப்ப பண்ணாதீங்க. சம்பியார் நாட்டேன்னு சொல்லியிருக்கானா, பீல உள்ள ஒரு கொஞ்ச பகுதியில இருந்து நாட் கண்டிஷன் ஏல போய் அட்டாக் பண்ணணும். பட் எனக்கு பீல உள்ள கொஞ்ச பகுதியில இருந்து நாட் கண்டிஷன் ஏல போய் அட்டாக் பண்ணல. சரியா? இந்த இடத்த மட்டும்தான் அட்டாக் பண்ணுது. அதை ஏவையே ஃபுல்லா டோட்டலா அட்டாக் பண்ணணும்னு சொல்றான். இதுதான் வித்தியாசம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரியா? அடுத்து ஒன்லி கான்செப்டுக்கு போவோம். கவனி, இந்த ஒன்லி கான்செப்டை வந்து எல்லாரும் போட்டுமே குழப்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதையும் உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா எல்லாருமே ஷேர் பண்ணிடணும் மறந்துடாம. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடணும், அவ்வளோதான். இப்போ ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்கு? ஒன்லி ஏ ஆர் பி அப்படின்னு இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்னா பி மஸ்ட் பி இன் ஏ அப்படின்னு அர்த்தம். பி ஏயில் மட்டும்தான் இருக்க வேண்டும், வேற எதிலும் இருக்க கூடாது அப்படி என்று இதுக்கு அர்த்தம். சோ அதான் இப்ப டயக்ராமா டிரா பண்றேன். பி ஏயில் மட்டும்தான் இருக்க வேண்டும், இந்த பி வேற எதிலும் இருக்க கூடாது. இதுதான் இந்த ஒன்லி ஏஆர்பிக்கு அர்த்தம். திரும்ப பொறுமையா சொல்றேன், ஒன்லி ஏஆர்பிக்கு என்ன அர்த்தம்னா பி மஸ்ட் பி இன் ஏ, அதாவது பி ஏயில் மட்டும்தான் இருக்க வேண்டும், வேற எதிலும் இருக்கக்கூடாது. எவ்வளவு நல்லா புரிஞ்சுக்குங்க, பி ஏயில் மட்டும்தான் இருக்க வேண்டும், வேற எதிலும் இருக்கவே கூடாது கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து சம் ஏ ஆர் சி அப்படின்னு சொல்றாங்க. சம் பார்ட் ஆஃப் ஏ வந்து சி அப்படின்னு சொல்றாங்க. நான் போட்டேன். இப்ப கன்க்ளூஷன் போறோம். எல்லா பியுமே சில இருக்க பாசிபிளா அப்படின்னு கேக்குறாங்க. எல்லா பியுமே சீல இருக்க பாசிபிளா அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம நார்மலா வந்து ஒருவேளை இப்ப இது இருக்கட்டும் இந்த ஸ்டேட்மெண்ட், நான் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன் பாருங்களேன். ஆல் பி ஆர் ஏ சம் ஏ ஆர் சி. இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இந்த டயக்ராம் தான் வரைவோம். கரெக்டா? ஆல் பி ஆர் ஏ சம் ஏ ஆர் சி. இதுல நம்ம என்ன செய்வோம்னா பிக்கும் சிக்கும் அன்னோன் ரிலேஷன், பிக்கும் சிக்கும் என்ன பாசிபிள்னாலும் வரலாம் அப்படின்றத சொல்லுவோம். கரெக்டா? இந்த மாதிரி ஆல் பி ஆர் ஏன்னு கொடுத்துருந்தா நம்ம என்ன செய்வோம், இந்த பாசிபிலிட்டி வரும், பிசியோட என்ன பாசிபிள்னாலும் இருக்கலாம், கரெக்ட் அப்படின்றது சொல்லுவோம். பட் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரும்பொழுது நான் என்ன சொன்னேன், பி ஏயில் மட்டும்தான் இருக்க வேண்டும், பி வேற எதிலும் இருக்க கூடாது. அப்ப அந்த பி வந்து வேற எதோடையுமே வர பாசிபிலிட்டியே கிடையாது. ஏன்னா பி ஏயில் மட்டும்தான் இருக்க வேண்டும் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்லயே தெளிவா சொல்லிட்டான். பட் இதுல நமக்கு அப்படி கிடையாது. இந்த பி வந்து இங்க இருக்க வாய்ப்பு இருக்கு, இங்க இருக்க வாய்ப்பு இருக்கு, இங்க இருக்க வாய்ப்பு இருக்கு, எங்கனாலும் இருக்க வாய்ப்பு இருக்கு. பட் இந்த ஸ்டேட்மெண்ட் படி பி வந்து யாரோடையுமே இருக்க வாய்ப்பே இல்லை, பி ஏயில் மட்டும்தான் இருக்க வேண்டும், வேற எதோடையும் இருக்க கூடாது அப்படிதான் அர்த்தம் அதுக்கு. கிளியரா? சோ அப்ப நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் ஃபால்ஸ். ஆல் பி ஆர் சி இஸ் அ பாசிபிலிட்டின்றது ஃபால்ஸ். ஏன்னா பி ஏயில் மட்டும்தான் இருக்க வேண்டும் சொல்லிட்டேன், சியோட இருக்க வாய்ப்பு இல்லை. அடுத்து ஆல் சி ஆர் ஏ இஸ் அ பாசிபிலிட்டி, எல்லா சியும் ஏயில் இருக்க வாய்ப்பு இருக்கானா? எனக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இங்க சி போட வாய்ப்பு இருக்குல்ல. புரிஞ்சா? ஆல்ரெடி கொஞ்சம் சி உள்ளதா இருக்கு, பேலன்ஸ் உள்ள சியும் ஏ கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. சோ எனக்கு இது கரெக்ட். ஆல் ஏ ஆர் சி இஸ் அ பாசிபிலிட்டி, எல்லா ஏயுமே சி இல் இருக்க பாசிபிளா அப்படின்னு கேக்குறாங்க.
சரியா? நார்மலா நீங்க என்ன செய்வீங்கன்னா, பேலன்ஸ்ல ஏக்கும் இந்த சீக்கும் அன்னோன் ரிலேஷன், அதாவது ஸ்டேட்மெண்ட்ல அந்த இப்படி வந்திருக்கும் போது சொல்லியிருந்தேன் ஆல் பிஆர்ஏ சம் ஏஆர்சி, இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும் போது நம்ம என்ன செய்வோம், பேலன்ஸ் உள்ள ஏ பார்ட்டுக்கும் சிக்கும் ரிலேஷன்ஷிப் தெரியாது, சோ அதுவும் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவோம். பட் இங்க என்ன சொல்லியிருக்கான், ஒன்லி ஏஆர்பி அப்படின்னு சொல்லியிருக்கானா, அப்ப என்ன அர்த்தம்னா பி ஏயில் மட்டும்தான் இருக்க வேண்டும், வேற எதிலும் இருக்கக்கூடாது அர்த்தமா? அப்ப பி வந்து சீக்குள்ள இருக்க பாசிபிளே கிடையாது, நமக்கு தெரியும் பி யாரோடையுமே இருக்க பாசிபிள் கிடையாது. சோ நான் எல்லாயே எடுத்துட்டு போய் சீக்குள்ள போடும் பொழுது இந்த பி வந்து வராது, கிளியரா? இந்த பி வந்து அதோட பாசிபிள்ல வராது, அதனாலதான் இந்த ஆல் ஏஆர்சி இஸ் அ பாசிபிலிட்டி ராங்னு சொல்றேன். எல்லாயுமே சீக்குள்ள போக வாய்ப்பு இல்லை, ஏன்னா பி ஏயில் மட்டும்தான் இருக்க வேண்டும்னு சொல்லிட்டான், பி அப்ப அதோட போக வாய்ப்பு இல்லை, சோ அதனாலதான் ராங். தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இது. சோ இனிமேல் நம்ம வரிசையா ஒவ்வொரு சம்மா பாத்துட்டு போவோம், போக போக உங்க டவுட் கிளியர் ஆகிட்டே போவோம். சோ இப்ப ஒன்லி எ ஃபியூ வச்சு நம்ம நிறைய சம்ஸ் பார்க்க போறோம், அதை கவனிச்சுக்கோங்க. சோ இப்ப ஒன்லி எ ஃபியூ டிஆர்பி, நான் அப்படியே ஸ்டேட்மெண்ட்டுக்கு டயக்ராம் டிரா பண்றேன். ஒன்லி எ ஃபியூ டிஆர்பி, கொஞ்சம் டி வந்து பி, கொஞ்சம் டி வந்து நாட் கண்டிஷன் பி. சில பேர் உடனே டவுட் வரும், எதுக்கு அந்த கொஞ்சம் டி எடுக்கிறீங்க, நாங்க எதுக்கு அதை எடுக்கணும்னே மனப்பாடம் பண்ணிக்கணுமா? அப்படி கிடையாது, ஏதாவது ஒரு கொஞ்சம், இந்த கொஞ்சமா இருக்கலாம், இங்க உள்ள ரவுண்ட போட்டு இந்த கொஞ்சத்தை எடுத்து நாட் பீன் போடலாம், இங்க உள்ள கொஞ்சத்தை எடுத்து நாட் பீன் போடலாம், நான் ஏன் கன்வீனியன்ட்டுக்காண்டி அங்க போடுறேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, ஒரு சம் பி வந்து பி, இப்ப பேலன்ஸ் ஒரு 60% இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இங்க இந்த 60% நான் நாட் பீன் சொல்றேன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு வேரியபிள் இங்க சீன் வரும்போது என்னால இந்த சியை வந்து நாட் பீன் சொல்ல முடியாது, இது வந்து சியோட பிக்கு என்ன ரிலேஷன் இருக்கு எனக்கு தெரியாது. இந்த இடத்துல மொத்த 60% இல்லைன்னு சொன்னா அது தப்பாயிரும். சோ அந்த 60%ல 1% கூட சம்மு தான், 2% கூட சம்மு தான். சோ நான் அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிறதுக்காண்டி இந்த ஒரு சம் பார்ட் எடுத்து நாட் பீன் போடுறேன், சரியா? சோ எந்த சம்னால நீங்க எடுத்து நாட் பீன் போடலாம், நான் வந்து கன்வீனியன்ட்காண்டி என்ன செஞ்சிருக்கேன்னு பாத்தீங்கன்னா இதை எடுத்திருக்கேன், ஓகேவா? சோ இப்ப போயிடலாமா, தெளிவா புரிஞ்சிருக்கும், டக்கு டக்கு டக்குன்னு சம முடிச்சு போயிட்டே இருக்கும். ஒன்லி எ ஃபியூ டிஆர்பி, கொஞ்சம் டி மட்டும் பி, கொஞ்சம் டி வந்து நமக்கு நாட் கண்டிஷன் வித் பி, கிளியரா? அடுத்து ஆல் டிஆர்பி, எல்லா டியுமே நமக்கு பி. அடுத்து ஆல் பிஆர் எஸ், எல்லா பியுமே நமக்கு எஸ் அப்படின்னு சொல்லிட்டான், கிளியர் எல்லாருக்குமே? இப்ப பாருங்க கன்க்ளூஷன்ல ஒன்லி எ ஃபியூ பிஆர் டின்னு இருக்கு, கொஞ்சம் பி டின்னு இருக்கணும், கொஞ்சம் பி வந்து நாட் டின்னு இருக்கணும், கரெக்டா? அதான அந்த ஒன்லி எ ஃபியூக்குன்னு அர்த்தம். அது இங்க இருக்கான்னு செக் பண்ணி பாக்கலாமா? கொஞ்சம் பி வந்து டின்னு எனக்கு தெரியும், சரியா? கொஞ்சம் பி வந்து நாட் டின்னு என்னால சொல்ல முடியாது இந்த இடத்துல. ஏன் சொல்ல முடியாது? நான் இங்க பாருங்களேன், இப்போ இருங்க பாசிபிலிட்டி டயக்ராம் சொல்றேன். இப்ப வந்து எல்லா பீமே டி குள்ள இருக்க வாய்ப்பு இருக்குதானே, எல்லா பீமே டி குள்ள இருக்க வாய்ப்பு இருக்குதா? சோ பாசிபிலிட்டி டயக்ராம்ல என்ன செய்யலாம், ஒரு சம் எடுத்துட்டு இப்படியும் போடலாம் இல்ல? அப்ப எல்லா பீமே டி குள்ள இருக்க பாசிபிள்னா என்னால கொஞ்சம் இல்லைன்னு சொல்லவே முடியாது, கொஞ்சம் பி வந்து டி இல்லைன்னு டெஃபினட்டா சொல்ல முடியாது, அதனாலதான் இந்த கன்க்ளூஷன் ஃபால்ஸ். ஒன்லி எ ஃபியூ பிஆர்டினா கொஞ்சம் பி டி இருக்க வேண்டும், டி மட்டும் தான் இருக்க வேண்டும், கொஞ்சம் பி டி இருக்க கூடாது என்ற அர்த்தம். இதை வந்து கொஞ்சம் பி டி இல்லைன்னு என்னால டெஃபினட்டா சொல்ல முடியாது, அதனாலதான் நான் ஃபால்ஸ்ன்னு சொல்றேன். இது ஒன்ன வச்சே நீங்க எல்லா ஒன்லி எ ஃபியூ கன்க்ளூஷன் வந்தா நீங்க போட்டுக்கலாம், கிளியரா? அடுத்து சம் பி ஆர் நாட் பி, சம் பார்ட் ஆஃப் டி வந்து எனக்கு நாட் கண்டிஷன் வித் பி தான், கிளியர் எல்லாருக்குமே? அவ்வளவுதான், சிம்பிள். உங்களுக்கு இன்னொரு டவுட் வரும், சார் இந்த சம் பார்ட் ஆஃப் பி நாட் கண்டிஷன் வித் எஸ் சொல்ல முடியுமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும் இந்த இடத்துல, சொல்ல முடியாது. ஏன்னு சொல்றேன் கவனி, இப்ப பி இருக்கு, எஸ் இருக்கு, இத சுத்தி நமக்கு ஒரு, சாரி இந்த டயக்ராம் அழிச்சிடுறேன், டி இருக்கு, எஸ் இருக்கு, இத சுத்தி இ இருக்கு, சம் டி ஆர் நாட் எஸ் உங்களால சொல்ல முடியுமா? டெஃபினட்டா சம் டி ஆர் நாட் எஸ் டெஃபினட்டா என்னால சொல்ல முடியும், கன்க்ளூஷன் வந்து சம் டி ஆர் நாட் எஸ் கேட்டா டெஃபினட்டா சொல்ல முடியும். இதே சம் பார்ட் ஆஃப் டி வந்து நாட் கண்டிஷன் ஈன்னு கேட்டா உங்களால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதே மாதிரிதான் இங்கேயும், சரியா?
சம் பார்ட் ஆஃப் டி வந்து நாட் கண்டிஷன் வித் எஸ் தான் சொல்ல முடியும். ஈக்குள்ளதான எஸ் இருக்கு எஸ் இருக்குன்னு குழப்பிக்காதீங்க. எனக்கு நாட் கண்டிஷன் சம் பார்ட் ஆஃப் டி வந்து நாட் கண்டிஷன் வித் ஈன்னு சொல்லியிருந்தா எனக்கு ஈல வந்து இந்த லைன் அடிச்சிருக்கணும், ஸ்டாப் ஆயிருக்கணும். இப்பதான் நான் சம் பார்ட் ஆஃப் டி நாட் கண்டிஷன் வித் ஈன்னு சொல்லுவேன். அதே மாதிரிதான் இங்கேயும் இந்த சம் பார்ட் ஆஃப் டி வந்து நாட் கண்டிஷன் வித் பீன் இருக்கு. இப்ப போய் என்னால எஸ் சொல்ல முடியாது, கொஞ்சம் எஸ்ல மட்டும்தான் அது அடிக்குது. நான் எஸ்லயே அடிக்குதுன்னு அவன் கேட்கிறான், அப்ப என்னால சொல்ல முடியாதுல்ல. அதுதான் இங்க கான்செப்ட். சோ நெக்ஸ்ட் டைம் போயிடலாம், டக்கு டக்குன்னு அப்படியே எழுதி எழுதி போட்டு போய்கிட்டே இருக்கேன், கவனிச்சுங்க எல்லாருமே. ஃபர்ஸ்ட் ஒன்லி ஏ இஸ் ஓ, ஒன்லி ஏ இஸ் ஓ. செகண்ட் சம் ஏ ஆர் ஜி, தேர்டு ஆல் சி ஆர் ஜி, ஃபோர்த்து சம் சி ஆர் டி. இப்ப இதுதான் எனக்கு வந்து ஸ்டேட்மெண்ட், ஓகேயா? இதுதான் எனக்கு ஸ்டேட்மெண்ட். நான் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இப்ப டயக்ராம் டிரா பண்ண போறேன். ஸோ கன்க்ளூஷன் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்லி ஜி ஆர் சி சம் ஜி ஆர் ஓ இஸ் அ பாசிபிலிட்டி. அடுத்து பாத்தீங்கன்னா, ஆல் ஏ கேன் நெவர் பி ஜி. கிளியரா? இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. நான் இப்ப டயக்ராம் டிரா பண்ண போறேன். உங்கள்ட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஸ்டார்டிங்ல, ஒன்லி ஏ இஸ் ஓனா என்ன, ஓ மஸ்ட் பி இன் ஏ, ஓ ஏயில் மட்டும்தான் இருக்க வேண்டும், வேற எதிலும் இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். சோ நான் டயக்ராம் டிரா பண்றேன். ஒன்லி ஏ இஸ் ஓக்கு ஓகேயா, இதுதான் தெளிவான கான்செப்ட். சரியா? இவ்வளவு நாள் ஸ்டடி பண்ணி உங்களுக்கு தெளிவா கொண்டு வந்திருக்கேன், இதுதான் தெளிவான கான்செப்ட். இதை தாண்டி ஒண்ணு இல்ல, குழப்பிக்க வேணாம் நீங்க எதுவும் பார்த்து. சம் ஏஆர் ஜி, நம்ம மக்கள் என்ன பண்றாங்கன்னா, ஒவ்வொரு வெப்சைட்டும் பார்த்து சிலதுல சில ஆன்சருக்கு தப்பா இருக்கு, அதை பார்த்து மொத்தமா கொலாப்ஸ் ஆயிடுறாங்க. அப்படி கொலாப்ஸ் ஆகாதீங்க, இதை பார்த்தீங்கன்னாலே கான்செப்ட் புரிஞ்சும். இப்ப ஆல் சிஆர் ஜி, ஆல் சிஆர் ஜி, அடுத்து சம் சிஆர் டி, சம் சிஆர் டி. டயக்ராம் போட்டு முடிச்சேனா? இப்ப கன்க்ளூஷன் செக் பண்ண போறேன். ஒன்லி ஜிஆர்சி அப்படின்னா என்ன அர்த்தம், ஒன்லி ஜிஆர்சினா என்ன அர்த்தம், சி ஜியில் மட்டும்தான் இருக்க வேண்டும், வேற எதிலும் இந்த சி இருக்கக்கூடாது அப்படின்னா அர்த்தம். இங்க சி ஜியில் மட்டும்தான் இருக்கா, இல்ல டியும் ஓவர்லாப் ஆயிருக்கு, சோ இது ஃபால்ஸ். இவ்வளவுதான் கான்செப்ட், ஒன்லி கான்செப்ட். சி மஸ்ட் பி இன் ஜி, சி ஜியில் மட்டும்தான் இருக்க வேண்டும், அந்த சி வேற எதிலும் இருக்கக்கூடாது அப்படின்னு அர்த்தம். அடுத்து சம் ஜிஆர் ஓ இஸ் அ பாசிபிலிட்டி, சம் ஜிஆர் ஓ இஸ் அ பாசிபிலிட்டி. இந்த இடத்தை பாருங்க, ஓ ஏயில் மட்டும்தான் இருக்க வேண்டும், அப்ப ஓ வேற எதிலுமே இருக்க பாசிபிளே கிடையாது. இவன் ஜி ஓல இருக்க பாசிபிளான்னு கேட்டிருக்கான், ஓ வேற எதோடையுமே இருக்க பாசிபிள் இல்ல, ஓ ஏயில் மட்டும்தான் டெஃபினட்டாக இருக்க வேண்டும், வேற எதிலும் இருக்கக்கூடாது. சோ இது எனக்கு ஃபால்ஸ், கிளியரா? அடுத்து ஆல் ஏ கேன் நெவர் பி ஜி, ஓகேயா? ஆல் ஏ கேன் நெவர் பி ஜி, எல்லா ஏயுமே ஜியா இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இங்க எல்லா ஏயுமே ஜியா இல்லதான், சோ இது ட்ரூ, கிளியரா? இது என்ன சொல்லுவோம் நம்ம, சம் பார்ட் ஆஃப் ஏ இஸ் நாட் கண்டிஷன் ஜின்னு பாருங்கன்னு சொல்லுவோம். சம் பார்ட் ஆஃப் ஏ வந்து ஜியோட சேரல தானே, இல்ல தானே, சோ இது எனக்கு ட்ரூ தான். சரியா? இப்படியும் பார்க்கலாம் இத. சோ இவ்வளவுதான் மக்களே, சோ அடுத்து போயிடலாம். சோ உங்களுக்கான நெக்ஸ்ட் சம், ஒன்லி எ ஃபியூ ஜிஆர் சி, கொஞ்ச ஜி மட்டும்தான் சி, கொஞ்ச ஜி வந்து நமக்கு நாட் கண்டிஷன் வித் சி. சரியா? அடுத்து ஆல் எல் ஆர் சி, எல்லா எல்லுமே சி. ஆல் எஃப் ஆர் ஜி, எல்லா எஃப்மே ஜி. போட்டாச்சா? சரியா? இதனாலதான் சொன்னேன், இன்னொரு ஒரு வேரியபிள் இதுக்குள்ள வரும்போது எல்லாமே நம்ம இல்லைன்னு போட்டக்கூடாது, இது அதுக்குள்ள இருக்க பாசிபிள். சோ நீங்க செய்ய வேண்டியது இப்படி டயக்ராம் ஃபார்ம் பண்ணிக்கங்க, கொஞ்ச சம் மட்டும்தான் ஜி வந்து சி, கொஞ்ச சம் நாட் சி. அதை இப்படி எடுத்துக்கலாம், எல்லாமே நம்ம எடுக்கும் போது இந்த மாதிரி வேரியபிள் வரும்போது அதை அஃபெக்ட் பண்ணும், கிளியரா? அதனாலதான் நான் இப்படி எடுக்கிறேன். சோ டெஃபினட்டா எடுத்துக்கணும். சம் ஜிஆர் சி, சம் ஜிஆர் சி கரெக்ட். சம் ஜிஆர் நாட் சி, கொஞ்ச ஜி வந்து நாட் சி கரெக்ட். ஆல் எஃப் ஆர் சி இஸ் அ பாசிபிலிட்டி, எல்லா எஃப்மே சி ஆருக்கு பாசிபிள் இருக்கான்னு கேக்குறாங்க. நமக்கு எல்லா எஃப்மும் சிக்கு அன்னோன் ரிலேஷன்,
F ல இருந்து சீக் ரிலேஷன் தெரியாது, சோ நமக்கு பாசிபிள். எல்லா எஃப்மே எல்லா இருக்க பாசிபிளான்னு கேக்குறாங்க. எல்லா எஃப்மே எனக்கு எல்லாவும் இருக்க பாசிபிள், ஓகேயா? இதுவும் கரெக்ட், கிளியரா? எனக்கு இந்த பார்ட் தான் நாட் கண்டிஷன் வித் சி, கிளியரா? இந்த பார்ட்ல இருந்து சிக்கும் எனக்கு ரிலேஷன்ஷிப் தெரியாது, இந்த பார்ட்ல இருந்து எல்லுக்கும் எனக்கு ரிலேஷன்ஷிப் தெரியாது. நல்லா அதனாலதான் சொல்றேன், இந்த பார்ட்ல இருந்து மட்டும்தான் சி எல் அஃபெக்ட் பண்ணுது. சோ ஆல் ஜி தான் இதுக்குள்ள போக நாட் பாசிபிள். இந்த ஆல் ஜி வந்து சிக்குள்ளேயும் போக முடியாது, எல்லுக்குள்ளேயும் போக முடியாது, பாசிபிலிட்டி வராது. பட் இந்த பகுதி வந்து சியோடையும் எல்லோடையும் ரிலேஷன்ஷிப் தெரியாது, சோ பாசிபிலிட்டி கரெக்ட். அடுத்து ஒன்லி அஃப் யூ எல்ஆர் ஜி, ஒன்லி அஃப் யூ எல்ஆர் ஜி, சாரி நாட்டுன்னு போட்டிருந்தேன் போல, ஒன்லி அஃப் யூ எல்ஆர் ஜி, அதாவது கொஞ்ச எல் வந்து ஜியா இருக்க வேண்டும், கொஞ்ச எல் வந்து நாட் ஜியா இருக்க வேண்டும், டெஃபினட்டா இது இருக்கணும். ஏன்னா கொஞ்ச எல்ல ஜியா இல்ல, கொஞ்ச சி தான் ஜியா இருக்கு. சோ இது ஃபால்ஸ், கிளியரா? ஃபர்ஸ்ட் ஃபோர் தான் ஃபாலோ ஆகும். சோ இப்போ உங்களுக்கான சம் கவனிங்க, ஒன்லி அ ஃபியூ எல்ஆர் பி, சரியா? ஒன்லி அ ஃபியூ எல்ஆர் பி, கொஞ்ச எல் வந்து பி, கொஞ்சம் பெல் வந்து சாரி எல் வந்து நாட் பி, ஓகே? ஆல் பி ஆர் எஸ், எல்லா பியுமே எனக்கு எஸ். ஆல் சி ஆர் பி, எல்லா சியுமே பி. நோ சி இஸ் எல், அதாவது சிக்கு எல்லுக்கும் நோ கண்டிஷன் சொல்றாங்க. அப்ப இந்த பார்ட் ஆஃப் சி ல இருந்து நான் என்ன செய்வேன், எடுத்துட்டு எல்லுக்கு போய் நோ கண்டிஷன் கொடுப்பேன், கிளியர்? எல்லாத்துக்குமே நோ சி இஸ் எல் போட்டிருக்கிறது புரியுதா எல்லாருக்கும்? புரிஞ்சிருக்கும். கன்க்ளூஷன், ஒன்லி அ ஃபியூ பி ஆர் எல் அப்படின்னா என்ன அர்த்தம்? கொஞ்ச பி எல் இருக்க வேண்டும், கொஞ்ச பி நாட் எல் இருக்க வேண்டும், இதுதான் அர்த்தமா? இப்ப கவனிங்க, கொஞ்ச பி வந்து எல் இருக்கு இந்த இடம், கொஞ்ச பி வந்து நாட் எல் இருக்கான்னு செக் பண்ண போறோம். பில உள்ள ஒரு கொஞ்ச பகுதியில இருந்து நாட் கண்டிஷன் வித் எல் இருக்கா, சோ நமக்கு இது ட்ரூ, கிளியரா? எல்லாருக்குமே வித்தியாசமா இருக்கா கன்க்ளூஷனே? சோ எல்லாத்துமே ஷேர் பண்ணு வீடியோவை. சோ கொஞ்ச பி வந்து எல்னு சொல்லிட்டோம், கொஞ்ச பி வந்து நாட் எல்னு சொல்லாம இந்த ஒன்லி அ ஃபியூ கண்டிஷன் கன்க்ளூஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். சோ கொஞ்ச பி நான் எல்னு சொல்லிட்டேன், பில உள்ள ஒரு கொஞ்ச பகுதி தானே இந்த சி, சோ பில உள்ள கொஞ்சம் வந்து நாட் கண்டிஷன் வித் எல், கிளியரா? சோ இது நமக்கு ட்ரூ. அடுத்து சம் எஸ் ஆர் நாட் எல் அப்படின்னு சொல்றாங்க, சம் எஸ் ஆர் நாட் எல் அப்படின்னு சொல்றாங்க. எஸ் ல உள்ள கொஞ்ச பகுதியில இருந்து நாட் கண்டிஷன் எல்லுக்கு போறது உங்களுக்கு தெரியுதா? எஸ் ல உள்ள ஏதாவது ஒரு கொஞ்ச பகுதியில இருந்து நாட் கண்டிஷன் போய் எல் அடிக்கிறது உங்களுக்கு தெரியுதா? இந்த இடம் தெரியுதா? எஸ் ல உள்ள கொஞ்சம்னா இந்த சி, இதுல இருந்து நாட் கண்டிஷன் போய் எல் ல அட்டாக் பண்ணுது. சோ போத் ஒன் அண்ட் டூ ஃபாலோஸ். சோ உங்களுக்கான அடுத்த சம், சோ ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க, ஸ்டேட்மெண்ட்க்கு நான் டயக்ராம் டிரா பண்றேன் பாருங்க. சோ இப்ப சம் பி ஆர் எஃப் அப்படின்னு இருக்கா, சம் பி ஆர் எஃப் அப்படின்றத டிரா பண்ணிட்டேன். ஆல் எஃப் ஆர் என் அப்படின்னு சொல்லிட்டாங்களா, ஆல் எஃப் ஆர் என் அப்படின்றத டிரா பண்ணிட்டேன். அடுத்து ஒன்லி அ ஃபியூ எம் ஆர் என் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? கொஞ்ச எம் வந்து என் மட்டும்தான் இருக்க வேண்டும், கொஞ்ச பார்ட் ஆஃப் எம் வந்து நாட் கண்டிஷன் வித் என் இருக்க வேண்டும், கிளியர் எல்லாருக்கும்? கொஞ்ச எம் வந்து என்ன்றதையும் போட்டேன், கொஞ்ச எம் வந்து நாட் கண்டிஷன் வித் என்ன்றதையும் போட்டேன். அடுத்து ஒன்லி என்ஆர் ஓ, இதுக்கு என்ன அர்த்தம்? ஓ எண்ணெய் மட்டும்தான் இருக்க வேண்டும், வேற எதிலும் இருக்கக்கூடாது அப்படின்னு அர்த்தம். சோ இத என்ன செய்யணும், ஓ எண்ணில் மட்டும்தான் இருக்க வேண்டும் போட்டேனா, ஓ எண்ணில் மட்டும்தான் இருக்கு, ஓ வேற எதாவது அட்டாச்சே ஆகவே இல்லை, கிளியரா? டயக்ராம் முடிச்சிட்டேன். இப்ப கன்க்ளூஷன், சம் எம் ஆர் பி, சம் எம் ஆர் பி, எம்முக்கும் பிக்கும் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பே தெரியாது, சோ இது ஃபால்ஸ். ஆல் எஃப் கேன் பி எம், எஃப் எல்லாமே எம்முக்குள்ள இருக்க பாசிபிளான்னு கேக்குறாங்க. இந்த எஃப் எல்லாமே இங்க இருக்க பாசிபிள் தானே, புரிஞ்சா? இந்த எஃப் எல்லாமே இந்த இடத்துல இருக்க பாசிபிள் தான், எனக்கு எதுவுமே அஃபெக்ட் ஆகாது. ஆனா இந்த எல்லா எம்முமே எஃப்க்குள்ள இருக்க பாசிபிள் கிடையாது, ஏன்னா இந்த பார்ட்ல இருந்து நாட் கண்டிஷன் இந்த எண்ணுக்கு அட்டாக் ஆகுதுன்னா அந்த நாட் கண்டிஷன் எஃப்க்கும் இருக்கும், ஓக்கும் இருக்கும், கிளியர் எல்லாருமே? இந்த சம் பார்ட் ஆஃப் எம்ல உள்ள நாட் கண்டிஷன் போய் என்ன அட்டாக் பண்ணுது, இங்க போட்டுக்கிறேன், என்ன அட்டாக் பண்ணுதுன்னா எண்ணுக்குள்ளதான் எஃப் இருக்கு ஓ இருக்கு,
சோ இந்த இடத்தே காலி பண்ணிருச்சுன்னா உள்ள உள்ள எல்லாமே காலி ஆயிரும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். சோ இது வந்து எனக்கு ட்ரூ. சம் பி ஆர் நாட்யம், பீல உள்ள ஒரு கொஞ்ச பகுதியில இருந்து நாட் கண்டிஷன் எம்முக்கு போகுதா? போகல. சோ இது ஃபால்ஸ். ஆல் எம் கேன் பி எஃப், எல்லா எம்முமே எஃப்ல இருக்க பாசிபிள். நான் சொன்னேன்ல எல்லா எம்முமே வந்து எஃப்ல இருக்க பாசிபிளான்னு கேக்குறாங்க. இந்த பார்ட் வந்து சண்டை போட்டுட்டு நாட் கண்டிஷன்ல இருக்கா என்னோட, அப்புறம் எப்படி அவன் எண்ணுக்குள்ள போக முடியும்? எண்ணுக்குள்ளதான் எஃப் இருக்கு, அவன் உள்ளேயே போக முடியாது. சோ இது ஃபால்ஸ். சம் பி ஆர் ஓ இஸ் அ பாசிபிலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு தான் இந்த இடத்துல கொடுத்துட்டான்ல, ஓ எண்ணில் மட்டும்தான் இருக்க வேண்டும், வேற எதிலும் இருக்கக்கூடாது, வேற எது கூட வர பாசிபிலிட்டியும் கிடையாது. சோ இதுவும் ஃபால்ஸ். ஒன்லி டூ ஃபாலோஸ். இதோ உங்களுக்கான அடுத்த சம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒன்லி எம்ஆர் கே, அதாவது கே எம்மில் மட்டும்தான் இருக்க வேண்டும், வேற எதிலும் இருக்கக்கூடாது. அதுக்கு இதான் அர்த்தம், ஆல் கே ஆர் எம். நீங்க என்ன செய்றீங்க தெரியுமா மக்கள், ஆல் கே ஆர் எம் நீங்க மாத்தி டிரா பண்றீங்க பாத்தீங்களா, அதுலதான் நம்ம இவ்வளவு நாள் குழம்புனதுக்கு காரணமே. சோ இந்த மாதிரி கான்செப்ட புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பிரச்சனையே இல்ல. கே எம்எல் மட்டும் தான் இருக்க வேணும், கேல எதுவுமே ஜாயின் ஆகக்கூடாது, பாசிபிலிட்டியே கிடையாது. இதை மட்டும் மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ கே எம்எல் மட்டும்தான் இருக்க வேண்டும், கே எம்எல் மட்டும்தான் இருக்கு, வேற எதோட அட்டாச் ஆகல. சம் எம்ஆர் என், சம் எம்ஆர் என், ஒன்லி ஃபியூ பி ஆர் என். அப்படின்னா என்ன அர்த்தம், கொஞ்ச பி என்ல இருக்கணும், கொஞ்ச பி வந்து நாட் கண்டிஷன் வித் என்ன இருக்கணும், ஓகேவா? அடுத்து சம் ஏ ஆர் நாட் என், அதாவது ஏல உள்ள ஒரு கொஞ்சம் நாட் கண்டிஷன் வித் என். புரிஞ்சா? ஏல உள்ள ஒரு கொஞ்சம் நாட் கண்டிஷன் வித் என் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முடிஞ்சு ஸ்டேட்மெண்ட் டயக்ராம். கன்க்ளூஷன் போறோம். எல்லா எண்ணுமே பிஆர் இருக்க பாசிபிளான்னு கேக்குறாங்க. எல்லா எண்ணுமே பிஆர் இருக்க பாசிபிளா? எனக்கு எல்லா பியும் தான் என்ன இருக்க வாய்ப்பு கிடையாது. இந்த பகுதி வந்து எண்ணுக்குள்ள போகாது, ஒரு நாட் கண்டிஷன்ல இருக்கிறது பாசிபிலிட்டியில வராது. பட் எல்லா எம்மையும் வந்து எல்லா எண்ணையும் வந்து நான் என்ன செய்யலாம், இங்க போட பாசிபிள் தானே, எனக்கு அஃபெக்ட் ஆகல. நான் இங்க போட்டு உள்ள இருந்து எடுத்து நான் இப்படி போடுவேன்ல, எனக்கு எதுவுமே அஃபெக்ட் ஆகாது. சோ புரிஞ்சா? சோ பாசிபிள் தான், இது எனக்கு கரெக்ட். எல்லா பியுமே என்ன இருக்க பாசிபிளான்னு கேட்டா, இந்த பார்ட் வந்து உள்ள எண்ணுக்குள்ள வர வாய்ப்பே இல்லை. சோ எல்லாமே வராது, ஏன்னா சம் நாட்ல இருக்கு, சம் பி ஆர் நாட் என்ன இருக்கு வராது. சோ இது தப்பு. ஆல் எம் கேன் பி என், எல்லா எம்முமே என்ன இருக்க பாசிபிளான்னு கேக்குறாங்க. நல்லா கவனிங்க, கே இந்த இடத்துல வரும், கே எம்மில் மட்டும்தான் இருக்க வேண்டும், வேற எதிலும் இருக்கக்கூடாது. அப்ப கே வந்து இந்த எண்ணுக்குள்ள வர வாய்ப்பே கிடையாதுல, அப்ப எப்படி நான் எல்லா எம்மையும் கொண்டு வந்து எண்ணுக்குள்ள வைக்க முடியும்? வாய்ப்பே கிடையாது. புரிஞ்சா? திரும்பவும் சொல்றேன், கே எம்மில் மட்டும்தான் இருக்க வேண்டும், சோ கே வந்து என்ன வர கூட வாய்ப்பு கிடையாது. சோ என்னால எல்லாத்தையும் எடுத்துட்டு போனா அந்த கே தான் வரும், கே தான் உள்ளுக்குள்ள போகாது, அப்ப எல்லாமே வர பாசிபிள் கிடையாது. இதுவும் ராங். கேன் பீனா உங்களுக்கு பாசிபிலிட்டின் தெரியும். சம் கே ஆர் பி இஸ் அ பாசிபிலிட்டி, நல்லா கவனிச்சுங்க, சம் கே ஆர் பி இஸ் அ பாசிபிலிட்டி. சோ திரும்பவும் சொல்றேன், ஒன்லி எம்ஆர் கே என்ன அர்த்தம், கே எம்எல் மட்டும்தான் இருக்க வேண்டும், வேற எதோடையும் வரவும் கூடாது, வர பாசிபிலிட்டியும் கிடையாது. சோ இதுவும் எனக்கு தப்பு. கே வந்து எம்ல மட்டும்தான் டெஃபினட்டா இருக்கும், சோ வேற பியோட இருக்கு என்னோட எதோட இருக்கும் பாசிபிலிட்டியும் கிடையாது. ஒன்லி அ ஃபியூ ஏஆர் பி இஸ் அ பாசிபிள், சாரி ஃபியூ ஏஆர் N, sorry மக்களே, sorry. Only a few AR, N is a possibility. அப்படின்னா என்ன அர்த்தம், கொஞ்சையே வந்து இது வந்து பாசிபிலிட்டி கண்டிஷன். ஒன்லி எ ஃபியூ வச்சு பாசிபிலிட்டி, இதை குழப்பிக்கவே தேவையில்ல. ஒன்லி எ ஃபியூ ஏஆர் என் இஸ் அ பாசிபிலிட்டினா, கொஞ்சையே வந்து என்ல இருக்கக்கூடாது, நாட் கண்டிஷன்ல இருக்கணும், இருக்க வாய்ப்பு இருக்கணும், கொஞ்சையே வந்து என்னுக்குள்ள இருக்கையும் வாய்ப்பு இருக்கணும். இதுதான் அர்த்தம். செக் பண்ணலாமா? இங்க பாருங்க, கொஞ்சையே வந்து நாட் கண்டிஷன் வித் என்ன இருக்கு, கொஞ்சையே பேலன்ஸ் உள்ள கொஞ்சையே வந்து என்ன இருக்க வாய்ப்பு இருக்கு, கரெக்டா? அதுதான் அது கான்செப்ட். கொஞ்சையே என்ன இருக்கவும் வாய்ப்பு இருக்கணும், கொஞ்சையே வந்து நாட் கண்டிஷன் வித் என்ன இருக்கவும் வாய்ப்பு இருக்கணும். இதுல நம்ம கொஞ்சையே வந்து நாட் கண்டிஷன் வித் என்ன இருக்கு, கொஞ்சையே வந்து என்னுக்குள்ள இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. சோ ரெண்டுமே வருதா, சம்மையார் நாட் பி இருக்கவும், சம்மையார் நாட் பியும் இருக்கு, சம்மையார் பியும் இருக்க பாசிபிளும் இருக்கு. சோ இந்த ஒன்லி அ ஃபியூ கான்செப்டை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம், இது எனக்கு கரெக்ட்.
புரிஞ்சா கொஞ்சையே வந்து நாட் கண்டிஷன் வித் என்ன இருக்கு, கொஞ்சையே வந்து என்ன இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ ரெண்டுமே அப்ளிகபிள் ஆகுது. ஸோ ஒன்லி எ ஃபியூ சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டேன். ஸோ பாசிபிலிட்டி இருக்கு. சம் பி ஆர் நாட் டென், சரியா? சம் பார்ட் ஆஃப் பி பார்த்தீங்கன்னா நாட் கண்டிஷன் வித் என்ன தான் இருக்கு. ஸோ இது எனக்கு கரெக்ட், சிம்பிள். ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான கன்க்ளூஷன்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்க, எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க தயவு செய்து. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த சம் ஆல் ஏஆர் பி, எல்லா ஏயுமே பின்னு சொல்லிட்டாங்க. ஒன்லி எ ஃபியூ பி இஸ் சி, கொஞ்ச பி வந்து சின்னு சொல்லிட்டான். ஒன்லி எ ஃபியூனால கொஞ்ச பார்ட் ஆஃப் பி வந்து நமக்கு என்னது, நாட் கண்டிஷன் வித் சி. கொஞ்ச பி வந்து சின்னு சொல்லிட்டான், கொஞ்சம் பி வந்து நாட் கண்டிஷன் வித் சின்னு சொல்லிட்டான். அந்த ஒன்லி எ ஃபியூ காதான் அர்த்தம் ஆல் ER B, எல்லா ஈயுமே பி. கிளியரா? எல்லா ஈயுமே பின்னு போட்டேன், இது எல்லாருமே தெளிவா இருப்பீங்க. கன்க்ளூஷன் பாருங்க, ஒன்லி இஸ் ஏ இஸ் அ பாசிபிலிட்டி. ஏ ஈயில் மட்டும் இருக்க பாசிபிள் உண்டா, பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு கேட்கிறாங்க. ஏ ஈயில் மட்டும் இருக்க பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு கேட்கிறாங்க. ஏ இயல் மட்டும் இருக்க பாசிபிள் இருக்கான்னு கேக்குறாங்க. ஏ வந்து நான் இதுக்குள்ள ஃபார்ம் பண்றேன்னு வச்சுங்களேன், ஏ வந்து இயல் மட்டும் இருக்கா பாசிபிள் கேட்டேன்னா எனக்கு பியும் ஓவர்லாப் ஆகிதான் இருக்கு. புரிஞ்சா? ஏ இயல் மட்டும் இருக்க பாசிபிள் இருக்கான்னு கேக்குறான், எனக்கு அப்படி இல்ல இல்ல பியும் ஓவர்லாப் ஆகி வருது இல்ல, இது ஃபால்ஸ். சோ ஒன்லி கான்செப்ட் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். மட்டும் அவ்வளவுதான், மட்டும் அதில் மட்டும் இருக்க வேண்டும், வேற ஏதோடையும் பாசிபிலிட்டியும் கிடையாது, அவ்வளவுதான். சோ உங்களுக்கான லாஸ்ட் க்வெஸ்சன், நான் ஒரு அஞ்சு ஸ்டேட்மெண்ட்டும் பத்து கன்க்ளூஷன் கொண்டு வந்திருக்கேன், உங்களுக்கு குழப்பமே இருக்காது. சோ தெளிவா பார்க்கலாம், இதை கவனிங்க எப்படி போறது நான் சொல்றேங்க. அவன் சோ பாத்தீங்கன்னா மார்க்கர் இருந்தா இருக்கு. சோ இப்ப ஒன்லி எ ஃபியூ ஏஆர்எஃப் சொல்லியிருக்காங்க, கொஞ்ச ஏ வந்து எஃப், கொஞ்ச பார்ட் ஆஃப் ஏ வந்து எனக்கு என்னது, நாட் கண்டிஷன் வித் எஃப் அப்படின்னு அர்த்தம். அடுத்து ஆல் ஏஆர் டின்னு சொல்லியிருக்காங்க, எல்லா ஏயுமே எனக்கு என்னது டி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து நோ பி இஸ் டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோ பி இஸ் டினா டி ல இருந்து பிக்கு நோ கண்டிஷன், நோ பி இஸ் டி. அடுத்து நோ சி இஸ் பின்னு சொல்லியிருக்காங்க, சி ல இருந்து நோக்கு சி, சி ல இருந்து பிக்கு நோ கண்டிஷன். அடுத்து ஆல் இஸ் ஏன்னு சொல்லியிருக்காங்க, எல்லா ஈயுமே ஏ அப்படின்னு சொல்லிட்டாங்க. கிளியரா? ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது அப்படியே டயக்ராம் போட்டிருக்கேன். இப்ப அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு செக் பண்ணிட்டு போக போறோம். இவ்வளவு நேரம் செக் பண்ணோம்ல, இவ மனசுக்குள்ளே நீங்க டான் 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 ஆன்சர் சொல்லணும், சரியா? ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஆல் இஸ் எஃப் இஸ் அ பாசிபிலிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எல்லா ஈயுமே வந்து எஃப்க்குள்ள இருக்க பாசிபிளா, ஈல இருந்து எனக்கு எஃப்க்கு ரிலேஷன்ஷிப்பே தெரியாது. சோ ஈ வந்து எஃப்ஓட நாட் கண்டிஷன்ல பாசிபிள் இருக்கலாம், பாசிட்டிவ்ல பாசிபிளா இருக்கலாம், ஆல் பாசிபிள் இருக்கலாம், நோ பாசிபிள் இருக்கலாம், என்னனாலும் பாசிபிள் இருக்கலாம். சோ எனக்கு இது கரெக்ட். ஓ நல்லா புரிஞ்சுக்குங்க, இந்த இடம் எல்லாமே வந்து கிடையாதுன்னு டெஃபினட்டா சொல்ல முடியாது. எனக்கு இந்த எலிமெண்ட் இருக்கும் போது வேணா நீங்க அப்படி டயக்ராம் டிரா பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் இங்க பாருங்களேன், இப்ப ஏ இருக்கு, எஃப் இருக்கு. Only a few ARF னா some ARF னு போட்டு balance உள்ள A வந்து not F னு நீங்க, நான் அப்படிதான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் முன்னாடி, கரெக்டா balance உள்ள A வந்து not F அப்படின்னு. ஆனா இந்த இடத்துல ஒரு C ன்ற வேரியபிளோ இல்ல ஏதாவது அட்டாச் ஆகுதுன்னா மட்டும் நீங்க டயக்ராம சிம்பிளா மாத்திக்கணும் இந்த மாதிரி, சரியா? இது என்னால டெஃபினட்டா இதுல இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த சி வந்து இதுக்குள்ள வர பாசிபிள் இருக்குல்ல, சோ நான் அப்ப மட்டும் என்ன செஞ்சுக்கிறேன்னா ஒரு சம்பாட் எடுத்து மட்டும் டிரா பண்ணிக்கிறேன். இல்லாத பொழுது நான் போட்டா எனக்கு பிரச்சனை இல்லை, எதுவும் அஃபெக்ட் ஆகாது. ஒரு மெட்டீரியல், ஒரு வேரியபிள் இங்க வந்து இருக்கும் போது நான் எல்லாமே இல்லைன்னு டெஃபினட்டா என்னால சொல்ல முடியாது. சோ அதனாலதான் இந்த சம்பாட் எடுத்திருக்கேன், தெளிவா புரிஞ்சிருக்கும். ஆல் எஃப் can never be E அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரியா? எல்லா F மே E இல்லை அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமான்னு கேட்கிறாங்க, சரியா? நம்ம நார்மலா வந்து இத சம்நாட்டாவும் பார்க்கலாம் இல்ல லாஜிக்காவும் பார்த்துடலாம். எல்லா F மே E இல்லைன்னு நல்லா சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்ல முடியாது. F வந்து E குள்ள இருக்க கூட பாசிபிள் இருக்கு, சரியா? அதனால இது தப்பு. புரிஞ்சா நான் சொல்றது, எல்லா எஃப்மே ஈ கிடையாதுன்னு சொல்றாங்க, பட் எனக்கு எல்லா எஃப்மே ஈக்குள்ள இருக்க பாசிபிலிட்டி இருக்கு, நான் கிடையாதுன்னு சொல்ல முடியாது. இப்படி செக் பண்ணி பாருங்க. இல்லைன்னா நார்மலா நம்ம மெத்தடுக்கு ஆல் கேன் நெவர் பீன் வந்தாலே சம் நாட் செக் பண்ணுவோம்ல, சம் எஃப் ஆர் நாட்டின்னு பாருங்க. சம் பார்ட் ஆஃப் எஃப் வந்து நாட் கண்டிஷன் வித் இந்த இடம் வரையும் தான் வருது, சரியா? எஃப்ல இருந்து ஈக்கு எனக்கு ரிலேஷன்ஷிப்பே தெரியாது. ஸோ இது சாரி, இது ஃபால்ஸ் போட்டேன். அடுத்து எல்லா ஏவுமே எஃப்ல இருக்க பாசிபிளான்னு கேட்கிறாங்க. நல்லா கவனிச்சுக்குங்க,
இந்த பார்ட் வந்து எஃப் ஓட நாட் கண்டிஷன்ல இருக்கு. சம் பார்ட் ஆஃப் ஏ வந்து எஃப் ஓட நாட் கண்டிஷன்ல இருக்கு. சோ என்னால எல்லா ஏவுமே எஃப்க்குள்ள கொண்டு போக முடியாது. இந்த நெகட்டிவ் நாட் கண்டிஷன்ல இருக்குது, இதுக்குள்ள வரவே வராது. சோ எனக்கு இது ஃபால்ஸ். எல்லா டியும் என்னால உள்ள கொண்டு போக முடியாது. ஏன் அப்படின்னா டிக்குள்ளதான இந்த ஏ நாட் கண்டிஷன் உள்ளது இருக்கு. அப்ப டில உள்ள சம் இதை வந்து டி சம் டின்னு என்னால சொல்ல முடியும்ல. டில உள்ள கொஞ்சம் தானே இது, சரியா? ஏலையும் கொஞ்சம் சொல்லலாம், டீலையும் நான் கொஞ்சம் சொல்லலாம். சோ எல்லா டியும் எஃப்ல இருக்க பாசிபிளான்னு கேட்டாலும் ராங் தான். அடுத்து ஆல் பி கேன் நெவர் பி இ, எல்லா பியுமே இ கிடையாதுன்னு சொல்றாங்க. சோ எல்லா பியுமே எனக்கு இ கிடையாதுதான், சரிங்களா? எல்லா பியுமே டிஏ கிடையாதுன்றப்போ எனக்கு இயும் கிடையாது ஏயும் கிடையாது. சோ இத நார்மலா நம்ம கேன் நெவர் பினால சம் நாட் செக் பண்ணுவோம்ல, ஆல் பி கேன் நெவர் பினா சம் பி ஆர் நாட் கண்டிஷன் வித் இ அப்படின்னு போட்டுக்கலாம். சோ எனக்கு இது கரெக்ட். அடுத்து ஆல் எஃப் கேன் நெவர் பி பின்னு கேக்குறான், சரியா? எல்லா எஃப்மே பி கிடையாதுன்னு சொல்றாங்க. நீங்க சம் நாட் செக் பண்ணுங்க, லாஜிக்கா செக் பண்ணுங்க. நம்ம என்ன செய்வோம், ஆல் எஃப் கேன் நெவர் பி பினா சம் எஃப் ஆர் நாட் பீன் செக் பண்ணுவோம். சம் பார்ட் ஆஃப் எஃப் எனக்கு நாட் கண்டிஷன் வித் பி. சோ இது எனக்கு என்னது கரெக்ட் தான், கிளியர் எல்லாருக்குமே. அடுத்து சம் இ ஆர் நாட் எஃப் கேக்குறாங்க. இக்கு எஃப்க்கு எனக்கு ரிலேஷன்ஷிப் தெரியாது, எனக்கு என்னது கரெக்ட் தான். இக்கு எஃப்க்கு எனக்கு ரிலேஷன்ஷிப் தெரியாது. சோ தெரியாதனால இதை டெஃபினட்டா சொல்ல முடியாது, சம் இஆர் நாட் எஃப் தப்பு. ஈக்கு எஃப்க்கு ரிலேஷன்ஷிப் தெரியாது, சோ சம் இஆர் நாட் எஃப் சொல்ல முடியாது. அடுத்ததான் ஆல் டிஆர் சி இஸ் அ பாசிபிலிட்டின்னு கேக்குறான். எல்லா டியுமே சிஆர் இருக்க பாசிபிளான்னு நான் சொல்றத நல்லா கவனிச்சுங்க. டி சிக்கு அன்னோன் ரிலேஷன், டக்குன்னு டிக் அடிச்சிருங்க, அவ்வளவுதான். அப்பவே சொன்னேன் எல்லாருமே எஃப்ஆர் இருக்க பாசிபிள் இல்ல, எல்லா டியும் எஃப்ஆர் இருக்க பாசிபிள். ஏன்னா டிக்குள்ளதான் இது இருக்கு, ஏக்குள்ளதான் இது இருக்கு. சோ இந்த பகுதி எஃப்க்குள்ள போகாது, அதனால இது தப்பு. அடுத்து சம் டி ஆர் நாட் எஃப் கேக்குறாங்க, சரியா? சம் பார்ட் ஆஃப் டி வந்து நாட் எஃப் ஆன். இப்ப டில உள்ள கொஞ்சம் தான் இதை சொல்லுவோம், இந்த பகுதி எங்க இருக்கு, டில உள்ள கொஞ்சத்துலதான் இருக்கு. சோ சம் பார்ட் ஆஃப் டி, டில உள்ள ஒரு சம் பார்ட் நாட் கண்டிஷன் வித் எஃப். சோ இது எனக்கு ட்ரூ தான். அடுத்து only a few DRF அப்படினு சொல்றாங்க. அப்ப என்ன அர்த்தம், நமக்கு எதை சாட்டிஸ்ஃபை பண்ணனும், சம் DFR மட்டும் இருக்க வேண்டும், சம் DFR இருக்க கூடாது அப்படினா சொல்லணும். சோ அப்ப சம் DFR இருக்கான்னு பாக்குறேன், டில உள்ள ஒரு கொஞ்ச பகுதி F ஓட அட்டாச் ஆயிதா இருக்கு, சரியா? சம் D வந்து நாட் F ஆவும் இருந்துச்சுனா நான் அதை கரெக்ட் னு சொல்லிருவேன். நமக்கு தான் மேலேயே சொல்லிட்டோமே சம் DR நாட் F னு சொல்லி. அப்ப சம் பார்ட் ஆஃப் D, டில உள்ள சம் பார்ட் வந்து நாட் F, சம் பார்ட் ஆஃப் டி இஸ் எஃப். சோ எனக்கு இந்த ஒன்லி ஃபியூ டிஆர் எஃப் வந்து கரெக்ட். சோ எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் அப்படின்றத நினைக்கிறேன். சோ எந்த ஒரு சேனல்லையும் இப்படி ஒரு விளக்கம் கொடுத்துருக்க மாட்டாங்கன்னு நம்புறேன், சரியா? யாருமே எனக்கு தெரிஞ்சு கன்க்ளூஷன்ல ஒன்லி ஃபியூ ஒன்லி இதெல்லாம் கொண்டு வந்து எனக்கு தெரிஞ்சு எந்த சேனலும் கொடுக்கல. எல்லாருமே வந்து அந்த ஆன்சர் கீயை மட்டும் சில இதில் ராங்கா போட்டு சில இதில் கரெக்டா போட்டு மக்களை குழப்பி விடுறாங்க. மக்கள் யாரும் குழம்பிக்காதீங்க, ஒன்லி ஒன்லி ஃபியூக்கு இப்ப உங்களுக்கு தெளிவான விளக்கம் புரிஞ்சிருக்கும். சோ நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ற மக்கள், வேற ஸ்டேட்ல இருந்து பாக்குற மக்கள், நம்ம தமிழ் மக்கள் எல்லாருமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. தமிழ்ல இப்படி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், ஒன்லி எ ஃபியூ, நார்த் இந்தியா காரங்களை இன்னும் வந்து புரிய வைக்கல, சரியா? நான் உங்களுக்கு புரிய வச்சிருக்கேன். சோ இதை எல்லாருக்குமே ஷேர் பண்ணி நம்ம கெத்த மெயின்டைன் பண்ணுங்க. உங்கள்ந்து விடைபெறுவது உங்கள் ஜாக்ஸ் டென் டென் டென்.